நாட்டில் வெளியில ஜெயிலுக்கு வெளில இருக்கிறதுக்கு ஒரு செகண்ட் கூட இருக்கிறதுக்கு அருகதை இல்லாத ஒரு தேச துரோகி. வைகோ அவர்கள் அவர் உயிர் பிரிவது சிறையில் இருக்க வேண்டும், சாகர வரை ஜெயில வைக்க வேண்டிய தீய சக்தி வைகோ. வைகோ வரம்பு வீரர்னு இது வரைக்கும் எந்த டாக் ஷோ நடக்கலையே, அதான் நான் சொல்றேன். அது மட்டும் இல்ல, நேத்து சீமான் போன்றவர்களை ஏன் விடுதலை பண்ணீங்க? சீமான், திருமாவளவன், வைரமுத்து, பாரதி ராஜா, கௌதம், அமீர் போன்றவர்கள், இந்த கூட்டம் அத்தனையும் ஒரு ரவுடி கும்பல். நேற்றைய தினம் தமிழகத்தில் இராணுவ தொழில்நுட்ப பூங்கா, டிஃபன்ஸ் கார்டியர், இது இந்தியாவிலேயே ரெண்டு இடத்துல தான் அமையுது. ஒன்று தமிழ்நாடு, இன்னொன்று உத்தரப்பிரதேசம். இதன் மூலமாக 100,00,000 இளைஞர்களுக்கு நேரடி வாய்ப்பு, தொழில் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதோடு மட்டுமல்ல, மேக் இன் இண்டியா ஸ்கீம் மூலமாக இதுகாரும் நாம் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்த இராணுவ தளவாடங்கள் உள்ளூரில் உற்பத்தி ஆகும். இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய நிலைமை, பட்டதாரி இளைஞர்கள் செம்மரம் திருடுறதுக்கு ஆந்திரா போய் அங்கே ஆந்திர அரசாங்கத்தால் சுட்டு கொல்லப்படுகின்ற கேவலமான சூழ்நிலை தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது என்பது யதார்த்தமான உண்மை. நான் என்றைக்குமே எக்ஸாஜரேட் பண்ணி பேசக்க எனக்கு தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் 100,00,000 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தருகின்ற திட்டத்தினை துவங்கி வைக்க மாண்புமிகு பிரதமர் வரும்பொழுது, திமுக போன்ற தமிழ் இளைஞர் விரோத தீய சக்திகள் அரசியல் காரணங்களுக்காக பிரதமரை திரும்பி போன்னு சொல்கிறது, சரி 100,00,000 பேருக்கு வேலை வேண்டாமா? ஸ்டாலின் அவர்களுக்கு நான் ஒரு விஷயத்தை வலியுறுத்த விரும்புகிறேன். இப்போ நீங்கள் சுற்றி வச்சுட்டு இருக்கிற இந்த பிரிவினைவாத தேச விரோத தீய சக்திகள் உங்கள் கூட இருந்தால் 234 ஆர்கே நகர் திமுகவுக்கு கிடைக்கும், புரிஞ்சுக்கணும். ஏனென்றால் நான் பல தூரம் வலியுறுத்தியிருக்கேன், மீண்டும் அவருக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். பிஜேபியோட லெஜிஸ்லேட்டிவ் ஸ்ட்ரென்த்து தமிழ்நாட்டில் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் திரு நயினார் நாகேந்திரன் உட்பட முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிமுகலேருந்து, தேமுதிகலேருந்து, பாமகலேருந்து, காங்கிரஸ்லேருந்து முன்னாள் மேயர்கள் பிஜேபியில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். தினந்தோறும் ஏதாவது ஒரு பஞ்சாயத்து வார்டிலிருந்து ஒரு சுயேட்சை கவுன்சிலர் திமுகவில் சேர்ந்திருக்காரா? ஸ்டாலின் ஹேஸ் டு செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ட் ஹிஸ் ஆக்டிவிட்டீஸ். ஐயா கண்ணு மாதிரியா நீ எலியை கடிச்சுண்டு எலும்பு மாலையை போட்டுண்டு இவர் போயிடுவாரோன்னு திமுக தொண்டர்கள் பயப்படுறாங்க. அவ்வளவு தூரம் ஒரு அரசியல் முதிர்ச்சியற்று நேற்றைய தினம் கிரேஸ்ஃபுல்லி லீடர் ஆஃப் தி அப்போசிஷன், எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் பிரதமரை வரவேற்று அந்த ஃபங்க்ஷனில் ஸ்டாலின் கலந்து கொண்டிருந்திருக்க வேண்டும். தமிழக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வேணுங்கிற நல்ல புத்தி ஸ்டாலினுக்கு இருந்திருக்குமானால் அவர் சுயமாக செயல்படுறார்னா, இப்போதான் எனக்கு கருணாநிதி அவர்களுடைய சாதுரியமும் திறமையும் புரியுது. ஏன்னா இந்த ஒரு ஸ்திரத்தன்மை, புத்தி ஸ்திரத்தன்மை இல்லாத ஸ்டாலினை தலைவராக்கினா திமுக தன் காலத்திலே நாசமாக போயிடும்னு கருணாநிதி நினச்சதுனால தான் ஸ்டாலினை இன்னி வர தலைவராக்கலை. ஆகவே கருணாநிதியுடைய பொலிட்டிக்கல் அக்யூமன், அவருடைய பொலிட்டிக்கல் நேட்டிவ் இன்டெலிஜென்ஸு நான் இப்போ அட்மிட் பண்ணுறேன், அக்னாலஜ் பண்ணுறேன். இருங்க, நான் சொல்கிறத கேட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணால் கேள்வி கேளுங்க. ஆ, திமுக தீய சக்தி, தமிழர்கள் விரோத சக்திங்கிறது நிரூபணமாயிடுச்சே. தமிழ் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கூடாதுன்னு ஒரு எதிர்கட்சி தலைவரா? அது ஒரு கட்சியா? அதனால் நான் பேசி முடிச்சிடுறேன். அதே போல் தமிழக அரசாங்கம் இன்னமும் ஏன் வைகோவை கைது பண்ணலைங்கிற கேள்வி எழுகிறது. அதாவது சோவியத் யூனியனை போல இந்தியா சுக்கு நூறாகும்னு பேசின தேச துரோகி பிரிவினைவாதி வைகோ தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் உடனடியாக மாநில அரசாங்கம் கைது பண்ணணும்.
அது மட்டும் இல்லை, நேற்று சீமான் போன்றவர்களை ஏன் விடுதலை பண்ணீங்க? அன்றைக்கு மவுண்ட் ரோடில் எவ்வளவு ஒரு பெரிய ரவுடித்தனம், சீமான், திருமாவளவன், வைரமுத்து, பாரதிராஜா, கௌதம், அமீர் போன்றவர்கள் இளைஞர்கள், இளம் பெண்களை, உங்கள் மஞ்ச சட்டையை நீங்கள் அவுக்குறீங்களா, மஞ்ச டிஷர்ட்டை நாங்கள் அவுக்கவான்னு கேட்குற அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற இளைஞர்கள், இளம் பெண்கள் புரிந்து கொள்ளணும். இந்த கூட்டம் அத்தனையும் ஒரு ரவுடி கும்பல், இவங்க பூரா சமூக விரோதிகள், இளம் பெண்களை அசிங்கப்படுத்துகிற மோசமான தீய சக்திகள். இவங்களை ஏன் இன்னமும் கைது பண்ணலை? குண்டாசில் கைது பண்ணமா வேண்டாமா இத்தனை பேரையும்? இளம் பெண்கள்கிட்ட நீங்கள் உங்களோட ப்ரொட்டஸ்ட்டை அமைதியாக தெரிவிக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. இளம் பெண்களை போய் பனியன் அவுக்க போவீங்க, டிஷர்ட் அவுக்க போவீங்க, எவ்வளவு கேவலமானவர்கள். இவங்களோட சினிமாக்களை, இவங்க பாட்டு எழுதின சினிமாவை, இவங்க ப்ரொடியூஸ் பண்ண சினிமாவை தமிழக இளைஞர்கள், இளம் பெண்கள் பகிஷ்காரம் பண்ணணுங்கிற நான் தீய சக்தியால் வளரவிடக்கூடாது, ஆதரிக்கக்கூடாது. அவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலையை தமிழகத்தில் உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே இந்த தீய சக்திகளுக்கு சரியான பாடம் போட்டணும். தமிழ்நாட்டில் சவடால் விட்டவங்களை எல்லாரையும் நாங்கள் பார்த்துருக்கோம். தமிழக அரசியலை அரை நூற்றாண்டுகளாக உன்னிப்பாக கவனித்து வருபவன் நான். அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சுடுகாடுன்னு பேசின ஒரு கும்பல், 1962 நண்பர், ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வயசில் பாதி தான் இருக்குங்கிறனால நான் சொல்ல விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால், 1962 முன்னாடி பாராளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாங்கள் இந்த நாட்டின் ஒருமைப்பாட்டை காப்போம்னு உறுதிமொழி எடுத்துக்க வேண்டிய ஒரு சட்டம் இல்லை. அந்த சட்டம் கொண்டு வந்ததே திமுக என்கின்ற பிரிவினை சக்தியினால்தான். அது சட்டம் வந்த பிறகு பிரிவினை கேட்டால் நிரந்தரமாக ஜெயிலில் இருக்கணும்னு சொன்ன உடனே சிஎன் அண்ணாதுரை அவர்கள், வி ஹவ் நாட் டிமாண்டட் ஸ்டேட் அட்டானமி, வி டிமாண்ட் ஓன்லி மோர் அட்டானமி என்று, அடைந்தால் திராவிட நாடு இல்லையல் சுடுகாடுன்னு சொன்னவங்க கோரிக்கை சுடுகாடு போய் இன்னும் அவங்க சுடுகாட்டு போக மறுப்பதை பார்த்து கொண்டிருக்கின்ற மாநிலம் இது. என்னோ இராணுவம் வந்தால் எதிர்கொள்ளுவாராம் ஒரு அரகுறை நடிகர், அவரோட படம் கர்நாடகாவில் ஓடாதுன்னு சொன்ன உடனே மண்டி போட்டு மன்னிப்பு கேட்கல சத்யராஜ், காசுன்னா மண்டி போடுவீங்க, மன்னிப்பு கேட்கிறீங்க, இல்லை இந்த ஒரு அரசாங்கம் உங்களை கைது பண்ணாதுங்கிற தைரியத்தில் இராணுவம் வந்தால் எதிர்கொள்வாரா? போலீஸுக்கு முன்னாடி உங்கள் ஆட்கள் போகிறாங்க, கையை கட்டி கும்பிட்டுக்கிட்டு நின்னது எல்லா சோசியல் மீடியாலையும் வந்திருக்கு. ஆகவே தமிழக அரசாங்கம் உடனடியாக அன்றைக்கு மவுண்ட் ரோடில் யாரெல்லாம் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அழைப்பு விட்டார்களோ அவங்க அத்தனை பேரையும் கைது பண்ணணும். இல்லை என்று சொன்னால் கான்ஸ்டிடியூஷனில் குறிப்பிட்ட சப்ஜெக்டுக்கு குறிப்பிட்ட பகுதிக்கு மத்திய அரசாங்கத்தின் நிர்வாகத்தை அறிவிக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸு கான்ஸ்டியூஷனில் இருக்குது. 356 பயன்படுத்தி இதுதான் அரசாங்கத்தை நீக்கணும்னு அவசியம் இல்லை. அரசாங்கம் இருக்கலாம், சில விஷயங்களை நாம் கையகப்படுத்த முடியும், அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் ஆல்ரெடி கான்ஸ்டியூஷனில் இருக்குது. நாட்டை நேசிக்கின்ற, தேசிய ஒருமைப்பாட்டை நேசிக்கின்ற மக்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அனாதைகள் அல்ல, மோடி சர்க்கார் பார்த்து கொண்டு இருக்காது. எல்லாரும் கேட்குற ஒரே கேள்வி, இத்தனை தேச துரோகிகளும் மொத்தமே 780 பேர் தானே, இந்த தேசத்துல எண்ணிக்கை என்னன்னு நான் எண்ணி பார்த்தாச்சு இல்லை மவுண்ட் ரோடில். ஆகவே தமிழக அரசு இவ்வளவு பேரையும் உடனடியாக கைது பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நான் சொல்றதுக்கு இதற்கு நீ எது வேணா கேட்கலாம். எந்த முட்டாள், எந்த தேச துரோகி சொன்னது? நான் கேட்கிறேன், 1970 மார்ச் மாதம் 6ஆம் தேதி இன்னைக்கு காவிரியில் பிரச்சனையே, 67 திமுக ஆட்சிக்கு வந்தபொழுது காவிரியில் தண்ணீர் கரை புரண்டு ஓடியதா இல்லையா? எனக்கு இதுக்கு பதில் சொல்லணும். சும்மா கேள்வி கேட்கறது மட்டும் ஊடக நண்பர்கள் பொறுப்பு இல்லை. ஊடக நண்பர்கள் முதல் தேசியோட அண்டர்ஸ்டாண்ட் தி இஷ்யூ. ஏன்னா நீங்க பண்ற விவாதங்கள் எனக்கு என்னவோ ரொம்ப அன்ஹாப்பி. காரணம் என்ன? 67 திமுக ஆட்சிக்கு வந்தபொழுது காவிரியில் தண்ணீர் கரை புரண்டு ஓடியது, அது பார்த்தவன் தான். நீங்க அன்னைக்கு புறக்காம இருந்திருக்கலாம், ஆனால் அது இன்னைக்கு வறண்டு போயிருக்கு. அந்த காவிரியில் மேடை போட்டு ஸ்டாலின் பேசுகிறாருன்னா வெக்கமா இல்லை? உங்களுக்கு 50 வருஷம் ஆண்டிருக்கீங்க தமிழ்நாட்டுன்னு சொல்லிக்கிறதுக்கு. நீ காவிரி வறண்டது காரணம் என்ன? ஹைமாவதி, ஹேரங்கி, கவினி இந்த நதிகள் அணைகளை கர்நாடகா திராவிட கட்சிகள் ஆட்சியில் இருக்கும் பொழுது, கர்நாடகாவில் கட்டிய பொழுது நீங்கள் ஏன் ஆட்சேபிக்கலை? 1970 டேக் நோட்டிட். நாளைக்கு ரெக்கார்டில் போய் பாருங்கள், நான் இல்லாத விஷயம் பேசுகிற மாதிரி நான் சொல்லிடுறேன். 1970 மார்ச் 6ஆம் தேதி
சட்டமன்றத்தில் கருணாநிதி ஹேமாவதி நதை அணையை கர்நாடகா கட்டி கொண்டதை நாங்கள் ஆட்சேபிக்கவில்லைன்னு பேசியிருக்காரா இல்லையா? தமிழின துரோகியா இல்லையா? காவிரி டெல்டா விவசாயிகளின் எதிரியா இல்லையா? அந்த மாதிரியா நீங்கள் துரோகம் பண்ணிட்டு அதனால காவிரி வறண்டு போச்சு, இப்போ அந்த அணைகள் அப்போ என்ன இடிக்க முடியுமா? அன்னைக்கு கட்டினதுக்கு ஆட்சேபனை இல்லைன்னு யூ ஹவ் கான் ஆன் ரெக்கார்டு. அந்த மாதிரி இருக்கிற தமிழ் இன துரோகி கருணாநிதி திமுக அந்த குடும்பம் இன்னைக்கு நாடகம் ஆடலாமா? உண்மை இல்லாமல் ஏன் பேசுறீங்க? சரி, நீங்கள் சொல்கிற ஒவ்வொன்றும் சொல்கிறேன்னா, நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் பிளான் இருங்க, தமிழ்நாட்டுக்கு நீங்கள் தமிழ்நாட்டுக்கு பிஜேபி ஏதோ சர்க்கார் மோடி சர்க்கார் துரோகம் பண்ணாத ஏன் ஊடகங்களை விவாதம் பண்ணுறீங்க? எல்லாரும் மன்னிப்பு கேட்கணுங்கிறேன்னா, நெடுவாசல் கொண்டு வந்தது யார்? ஸ்டாலினா இல்லையா? 2006 யூபிஏ சர்க்கார் சென்டரில் இங்கே வந்து ஸ்டேட்டில் திமுக கவர்மெண்ட்டு. அதை நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம், 31 ஹைட்ரோ கார்பன். ஏன்னா தெளிவாக சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சி வேரோடும் வேரடி மண்ணோடும் தமிழகத்தில் கலைந்தெறியப்பட்டால் ஒழிய தமிழனுக்கு வாழ்வு கிடையாதுங்கிறதுக்கான நிரூபணம் இது. தயவுசெய்து இதை நீங்கள் வந்து இதில் விவாதங்களில் கொண்டு வாங்கங்கிறேன்னா, அப்போ அதை 31 ஹைட்ரோ கார்பன் ப்ராஜெக்டுக்கு நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்கோம், தமிழகத்தை நெடுவாசலை பொறுத்தவரை உள்ளூர் மக்களும் மாநில அரசாங்கமும் ஏற்றுக்கொள்ளாதவரை நாங்கள் திணிக்க மாட்டோம். கொண்டு வந்தது நீங்கள் மோசமான திட்டத்தை, நிறுத்தி வச்சது நாங்கள். சரி, காவிரி டெல்டா பகுதியில் மீத்தேனுக்கு கழித்து போட்டு சாக்ஷாத்து ஸ்டாலின் கழித்து போடலையா? இதுவரை ஸ்டாலின்கிட்ட எந்த ஊடக நண்பராவது மன்னிப்பு டிமாண்ட் பண்ணியிருக்கீங்களா? அவரை கண்டா பயப்படுவீங்க? மோடியை கண்டா பிஜேபி கண்டா என்ன வேணா கேட்பீங்களா? அந்த அந்த வந்து மீத்தேன் ப்ராஜெக்டை நிறுத்தினது யார்? பிஜேபி. நான் இன்றைக்கி கேட்குறேன், இதுக்கு நடைபயணம் போகிறேங்கிறார் இந்த எல்டிடி ஃப்ரெண்டு ராஜீவ்காந்தி கொலை பண்ணக்கு கூட்டாளி. ஏன்னா எந்த சட்டவிரோத செயலையும் தேச விரோத செயலையும் செய்கிறதுக்கு கூச்சப்படாத ஒரு கேவலமான மனிதர் வைகோ, கள்ளத்தோணியில் ஸ்ரீலங்காக்கு போன ஒரு சட்டவிரோதமான செயலில் ஈடுபட்டவரெல்லாம் பேசிட்டு இருக்கலாமா? இன்றைக்கி நியூட்ரினோவுக்காக இன்றைக்கி வைகோ இது போகிறாரு நடைபயணம். நியூட்ரினோ என்றைக்கு அதுக்கு டிஎன்டிஎஃப் கிளியரன்ஸ் கிடைச்சிது? தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் கிளியரன்ஸ் அக்டோபர் 2010 கொடுத்த குற்றவாளி யார்? ஸ்டாலினா இல்லையா? அந்த ஸ்டாலினை பக்கத்தில் வச்சுக்கிட்டு வைகோ வந்து நியூட்ரினோவுக்கு எதிராக பேசுகிறதா? வைகோவுக்கு நியூட்ரினோ பற்றி என்ன தெரியும்? எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டு குழந்தை கேட்குது, தாத்தா இந்த வைகோ தாத்தா இதுக்கு நியூட்ரின் சாக்லேட்டுக்கு எதிராக நடைபயணம் போகிறாரு. அந்த குழந்தைக்கு என்ன தெரியுமோ நியூட்ரினோ பற்றி, அதுதான் இந்த வைகோவுக்கு தெரியும். இது பூரா மிரட்டி காசு வாங்குறத தவிர இவங்க அரசியலே வேறு ஒன்றும் கிடையாதுங்க. எதுக்காக போகிறீங்க நீங்கள் நியூட்ரினோ பற்றி என்ன தெரியும்? ஆர் யூ சயின்டிஸ்ட்? சரி, அது ஸ்டாலின் பக்கத்தில் வச்சுட்டு போகலாமா? ஸ்டாலின் தானே அனுமதி கொடுக்குறார். ஓகே, ஸ்டெர்லைட் என்னாச்சு? யார் அனுமதி கொடுத்தது? அப்போ எல்லாமே நீங்கள் பண்ணுவீங்க 5 வருஷமா 24 வருஷமா, அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை குறை சொல்லுவீங்களா? அதுக்கு தான் சொல்றேன், இவர்கள் அனைவருமே இந்து விரோதிகள். இந்து விரோதினா தேச விரோதிகள். அதனால நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா வைகோ இருங்க சொல்றேன்னா, வைகோ சோவியத் யூனியன் மாதிரி இந்தியா பிரியும் சொல்றார். இந்தியா பிரியாது. எப்ப வர இங்க இருக்கிறவர் காசி ராமேஸ்வரம் காசி புனிதம் நினைக்கிறவர் இந்தியா பிரிக்க முடியாது. அங்க இருக்கிறவங்க ராமேஸ்வரம் புனிதங்கிறவரை இந்தியா பிரிக்க முடியாது. நான் சொல்லல, ஏத்திஸ்ட் தான் ஜவஹர்லால் நேரு. அவர் சொல்றாரு, இட் இஸ் தி பில்கிரம் சென்டர்ஸ் லைக் மதுரை விச் ஆக்ட் ஆஸ் தி சில்க் அண்ட் பாண்ட் தட் யுனைட் திஸ் கண்ட்ரி. இந்தியாவை இணைத்து வைத்திருப்பது இந்துக்களுடைய புனித கஷேத்திரங்கள். அதை அழிக்கிறதுக்கான ஆண்டாள் அசிங்கப்படுத்தின வைகோவா இருக்கட்டும், இது வைரமுத்துவா இருக்கட்டும், அதை ஆதரிச்ச பாரதி ராஜாவா இருக்கட்டும், கௌதம் அமீர் எல்லாமே ஆல் சீமான் ஆல் ஆர் ஆன்டி ஹிந்துஸ். அதனால தான் அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்க்கிறதா மோடி எதிர்க்கிறதா நினைச்சு தேசிய ஒருமைப்பாட்டை எதிர்க்கிறார்கள்ங்கிறேன். ஆகவே ஹிந்துக்கள் ஒத்தொத்தனும், பொட்டு வச்சுக்கிற விபூதி வைக்கிற முருகனை நம்புற கோயிலுக்கு போகிற ஒத்தொத்தனும் இந்த தீய சக்திகளை புறக்கணிக்கும் தமிழ்நாட்டில். இவர்கள் ஹிந்து விரோதி, அதனால தேசத்தை உடைக்க நினைக்கக்கூடிய தீய சக்திகள் அதனால இருக்கிறாங்க. வைகோ வைகோ அவர்கள் அவர் உயிர் பிரிவது சிறையில் இருக்க வேண்டும், சாகர வரை ஜெயில வைக்க வேண்டிய தீய சக்தி வைகோ. தீய சக்தி தேச துரோகி. அதனால வைகோவை ஜெயில போடணும் உடனடியா. வைகோ போடலைன்னு சொன்னா மாநில அரசாங்கத்தினுடைய தேசிய ஒருமைப்பாட்டின் நம்பிக்கை குவஸ்டனபிளா இருக்குங்கிறத நான் இங்க சொல்ல விரும்புறேன். Honorable Chief Minister should immediately arrest Vaiko, who is an anti-national.
125 கோடி மக்களுடைய அபிலாஷை இந்த நாடு ஒரே நாடு. அதை பத்தி எடுத்து பேச நீ யாருன்னு கேட்கிறேன். Who are you? தேச துரோகி. இந்த தேச துரோகிய உடனடியா தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது பண்ண அரசாங்கம். காவிரிக்கு பாவி கருணாநிதி, கருணாநிதி மூஞ்சில யாராவது கறி பூசிவீங்களா? நான் சொல்றேன், முத முத்தரசன் கிட்ட போங்க, பாலகிருஷ்ணன் கிட்ட போங்க. பினராயி விஜயன் 23 மார்ச் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு லெட்டர் எழுதியிருக்கார், காவிரி மேலாண்மை வாரியத்தை ஏத்துக்க மாட்டேன்னு. யாராவது போய் இங்க வந்து ஸ்டாலினோட அல்ல கையா இருக்கப்படாது, அங்க பினராயி வீட்டுக்கு வாசல்ல உட்காந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுன்னு கேட்டீங்களா? இந்த கேள்வி எங்கிட்ட கேட்கற துணிச்சல் எப்படி வந்தது உங்களுக்கு? ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க முத்தரசனை? ஏன் கேட்க மாட்டீங்க பாலகிருஷ்ணன? பாரதிய ஜனதா கட்சினா யார் வேணா கேள்வி கேட்கறதா? ஆட்சிக்கு நாங்க இன்னைக்கு வந்தோம், 74 ரினியூ பண்ணாத கருணாநிதிக்கு எதிராக உங்க நடவடிக்கை என்ன? இது நாள் வரை காவிரி எதாக்கின கருணாநிதிக்கு எதிராக ஊடகங்களின் நடவடிக்கை என்ன? பதில் சொல்லுங்க. ஏன் ஊடகங்கள் பூரா ஏன் இன்னைக்கு நீங்க நேஷனல் இன்டகிரேஷனுக்கு எதிராக பேசணும்? இல்ல எதுல இளைஞர்களை தாக்கி அவங்களோட டி ஷர்ட்டை கழற்றேன்னு பேசின இந்த குற்றத்துக்காக வைரமுத்துவ, பாரதி ராஜாவ, கௌதம, அமீர, திருமாவளவன, சீமான உடனடியா குண்டாசல கைது பண்ணணும் காவல்துறைன்னு கேட்டுக்கிறேன். காவல்துறைக்கு தைரியம் இல்லையா? காவல்துறை அடிச்சது அதான் சொல்றேன். நான் ஏன் ஆம்பூர்ல அடிக்கிறத பார்த்து காவல்துறை அன்னைக்கு அதை கேட்டு தட்டி கேட்டு கேஸ் போட்டிருக்கிற ஒரே ஆள் நான். ஆம்பூர்ல ஒரு ஹெட் கான்ஸ்டபிளுக்கு தொடையிலிருந்து கால் வர 90 ஸ்டிச்சு, முஸ்லீம் பயங்கரவாதிகள். ஆனா அவருக்கு காம்பன்சேஷன் கிடையாது. அந்த தைரியம் வந்துருச்சு, காவல்துறை அடிச்சிருக்காங்க. காலித்தனம் கரேனா, இந்த குண்டாகிரிக்கு இவங்க அத்தனை பேரையும் கைது பண்ணணும், ஏன் அரெஸ்ட் பண்ணல இன்னும்? அதனால உச்ச நீதிமன்றத்தில் ஏன் ரிவ்யூ கேட்டு, ஏன் கிளாரிபிகேஷன் கேட்டிருக்கோம்? எல்லாருக்கும் கான்ஸ்டியூஷன் தெரியணும், நதிகள் ஸ்டேட் சப்ஜெக்ட். சரி, நீங்க காவிரி வாரியம், லெட் அஸ் கம் டு தி சப்ஜெக்ட். காவிரி வாரியம்ங்கிறது வெறும் கட்டடமா இல்ல பேப்பரா? காவிரி வாரியம்ங்கிறது என்னங்க? ஒரு அதிகாரம் படைத்த அமைப்பு. சரி, அதுல எத்தனை மெம்பர் இருக்கணும் தயவு பண்ணி சொல்லுங்க. இன்னைக்கு ராஜாவை கேள்வி கேட்கறீங்க, நான் வந்து ஃபார் சேஞ்ச் நான் உங்களை கேள்வி கேட்கறேன். இருங்க, மிஸ்டர் X16 நான் கேட்கறேன், மேலாண்மை வாரியம்னா எத்தனை பேர் மெம்பர் இருக்கணும் அதை சொல்லுங்க. எவ்வளவு பேர் மெம்பர் வேணும் அதை சொல்லுங்க. Do you know what is காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு? தெரியாத, தெரியாம நியூஸ் போய் பரப்ப கூடாது இல்ல? எல்லா உடம்பும் போய் பரப்புறீங்களே, ஏன் பாருங்க, 9 மெம்பர் இருக்கணும். நீங்க 9 பேர் மெம்பர் இருக்கணும், ஒரு ஒரு ஸ்டேட்டும் ஒரு மெம்பர் நாமினேட் பண்ணணும். நாமினேட் பண்ணிட்டாங்களா? மறுநாள் காத்தால் சொல்லுவோம் சார், காவிரி மேனேஜ்மெண்ட் அறிவிச்சிருவோம். அதைத்தான் சுப்ரீம் கோர்ட்டில் கேட்குறோம். ஏன்னா தயவு பண்ணி சட்டத்தை சட்டமாக டீல் பண்ணணும். சட்டத்தை வச்சு உணர்ச்சிகளை தூண்டுறது தப்பு. உணர்ச்சி தூண்டுறதுன்னா உணர்ச்சிகரமாக பார்ப்போம். கருணாநிதி என்கின்ற தீய சக்தியும், திமுக என்கின்ற தீய சக்தியும், நான் தஞ்சாவூர் விவசாயி, நான் இன்னைக்கும் விவசாயம் பண்ணின்னு இருக்கிறவன். ஸ்டாலின் மாதிரி ஷூ போட்டுன்னு மாட்டு வண்டி ஏறுறவன் இல்லை நான். மாட்டை மாட்டை அவமானப்படுத்த, விவசாயியை அசிங்கப்படுத்த நான் என் வீட்டில் உழறவன். நான் கறவைக்கு ஆள் வரலன்னா 15 மாடு நான் கறக்கிறவன். இன்னைக்கு நான் ஜல்லிக்கட்டு காலை வச்சிருக்கிறவன், காங்கேயம் பிரீடு வளர்ந்துட்டு இருக்கிறவன். நான் இவங்கெல்லாம் போலிவாதிகள், மக்களை ஏமாற்று ஏமாற்று பேர் 420 சீட்ஸ். அதனால அவங்களுக்காக சொல்றேனா, சி ரிவர் ஸ்டேட் சப்ஜெக்ட். இப்போ அந்த ரிவருக்கு மாநிலங்கள், நாங்கள் எங்கள் ரெப்ரசன்டேட்டிவாக நாமினேட் பண்ண மாட்டேன்னு முரண்டு பிடிச்சா, ஏன்னா 2 மாநிலம் ரிட்டனில் கொடுத்துருக்கு, நாங்கள் காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு ஏற்றுக்க மாட்டோம். காங்கிரஸ் மாநிலம், கம்யூனிஸ்ட் மாநிலம், இன்னி வரைக்கும் யாரும் சூ திருநாவுக்கரசர்கிட்ட போய் கேட்கல, யாரும் முத்தரசன் பாலகிருஷ்ணன் கேட்கல, எல்லாரும் ஹெச்ராஜாட்டையும் தமிழிசைட்டையும் பேசுகிறீங்க. சரி, இப்போ ஸ்டேட் சப்ஜெக்ட், ஸ்டேட்ஸ் ஆர் ரெஃப்யூசிங் டு கோஆப்ரேட். அப்போது சென்டரே டேக் ஓவர் பண்ணலாமா? ஏன்னு சொன்னால், நீங்கள் இதில் எ ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் ட்ரிபியூனல் ஆர்டர்னு தான் இருக்கு சுப்ரீம் கோர்ட் வெர்டிக்ட்ல. ட்ரிபியூனல் ஆர்டர்ல என்ன சொல்லி இருக்கு?
நான்கு மாநிலங்களும் ஒத்துக்கொண்டு செய்ய வேண்டும்னு ட்ரிபியூனல் ஆர்டர் இருக்கு. கைண்ட்லி கோ த்ரூ தி ட்ரிபியூனல் ஆர்டர் அண்ட் தென் புட் க்வெஸ்சன் டு மீங்கறேனா. கோ த்ரூ தி ட்ரிபியூனல் ஆர்டர் இன்னைக்கு நடக்கிற, நான் உள்ளபடி சொல்றேன், ஐ எம் வெரி சாரி உங்களை சொல்றேன், நடக்கிற விவாதங்கள் பூரா எல்லாத்துலேயும் மாடரேட்டர்ஸே பார்ட்டியாக மாறிடுறாங்க. ரொம்ப துரதிருஷ்டவசமான, உங்களுக்கு மக்களுக்கு உண்மையை ஹைலைட் பண்ணணும்னு சொன்னால் மாடரேட்டர் ஷுட் ஆக்ட் அஸ் மாடரேட்டர். நான் பேர் சொல்ல விரும்பலை. ஒரு டிவியே வந்து அது அம்பானியோட டிவியா இல்லை கலிப்பூங்குன்றன் டிவியானே தெரிய மாட்டேங்கிறது. ஒருத்தர் பாஜகனா எழுத்து ஒருத்தர் தான் இருக்கணும். நீங்கள் நாலு பேர் வச்சா பிஜேபிக்காக நாலு பேர் கூப்பிடுங்க, புரியறதா? ஏன்னா மீடியா ஷுட் நாட் ஆக்ட் அகேன்ஸ்ட் தி யூனிட்டி ஆஃப் தி கண்ட்ரி. உணர்ச்சியை தூண்டி விட்டு போராட்டத்தை தூண்டி விடுறதுக்காக நாடு பூரா நான் வந்து காவிரி டெல்டா பகுதி முழுக்க மூணு நாளாக டூர் பண்ணுறேன். திருச்சியில், முசிறியில், இதில் திருஇங்கோமலை, இது திருவாரூர், நாகப்பட்டினம். நான் நேரம் நாகப்பட்டினத்தேன் தான் வரேன், எங்கேயுமே கொந்தளிப்பு இல்லையே. நேற்றுக்கு தொலைக்காட்சியில் நான் என் செட்டில் பார்க்குறேன் நாகப்பட்டினம் முழுக்க கருப்பு கொடின்னு. ஒருத்தர் வீட்லேயும் கருப்பு கொடி இல்லையே. எதற்காக பொய் செய்திகளை பரப்ப வேண்டும்? அதனால் இது ட்ரிபியூனல் ஆர்டர் தெளிவாக இருக்கு, நான்கு மாநிலமும் ஒப்புக்கொண்டு அவர்கள் பிரதிநிதியை கொடுக்க வேண்டும்னு. இப்போ கொடுக்கலை, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? சப்ஜெக்ட் இஸ் அ ஸ்டேட் சப்ஜெக்ட், எங்கள் கிளாரிஃபிகேஷன் அதுதான். இப்போ ஸ்டேட்டில் தே ஆர் ரெஃப்யூசிங் டு கிவ் தி நாமினிஸ். அப்படி இருந்தால் நாங்களே சென்ட்ரல் கவர்மெண்ட் மாத்திரம் நாமினியை போட்டு நடத்த முடியுமா? கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் இல்லை. ஏன்னா ஸ்டேட் லிஸ்ட்டு, சென்ட்ரல் இது கன்கரண்ட் லிஸ்ட்டு, சென்ட்ரல் லிஸ்ட்டு மூணு இருக்குது. இப்போது அதிகாரத்தை நாம் எடுத்தால் உடனே எல்லோரும் என்ன சொல்லுவீங்க நாளைக்கு மீடியாவில்? மத்திய அரசாங்கம் மாநில அதிகாரத்தை தட்டி பறித்தது, அதானே விவாத சப்ஜெக்ட் வரும். அப்போது சுப்ரீம் கோர்ட், ஏன்னா நாட்டில் ரெண்டு விதமான சட்டங்கள், ஒன்று இன்ஆக்ட்மெண்ட்ஸ் ஆஃப் தி லெஜிஸ்லேச்சர், பாராளுமன்றமோ சட்டமன்றமோ இயற்றுகின்ற சட்டம். நாளைக்கு இந்த நதிகளை கன்கரண்ட் லிஸ்ட்டில் கொண்டு வரணும்னு சொன்னால் பார்லிமெண்ட் அமெண்ட்மெண்ட் வரும், கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் டூ தேர்ட் மெஜாரிட்டி வேணும் லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுலையும். வி கே நாட், வி டோன்ட் ஹேவ். சரி, அப்போ இன்னொன்று என்ன, ப்ரொனவுன்ஸ்மெண்ட் ஆஃப் தி கோர்ட்ஸ், நீதிமன்ற தீர்ப்புகள். அப்போது இன்றைக்கி ஒரு ஸ்டேட் சப்ஜெக்டில் வென் தி ஸ்டேட்ஸ் ஆர் ரெஃப்யூசிங் டு கோஆப்ரேட், இதுதானே ஹைலைட் பண்ணணும். பினராயி விஜயன் கவர்மெண்ட் கோஆப்ரேட் பண்ணலை, அப்போ அது வந்து தமிழகத்தின் விரோதி கம்யூனிஸ்ட்டுகள். அங்கே வந்து சித்தராமையா கவர்மெண்ட் கோஆப்ரேட் பண்ணலை, அப்போ தமிழ் விரோதி காங்கிரஸ் சூத்திருநாவுக்கரசர் இளங்கோவன், இதெல்லாம் பேச மாட்டேங்கிறீங்களே. நோ கோ பேக் மோடினா, ஒரு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க ஒருத்தர் வரார், கையெடுத்து கும்பிட்டு வரவேற்றிருக்க வேண்டாமா? என்ன இளைஞர் விரோதமா மீடியா போகலாமா? அரசியல் கட்சி போகிறாங்க, நியாயம் புரியுது எனக்கு, ஓட்டு வாங்கணும். ஓய் யூ பீப்புளா இருக்கோய், யூ எக்ஸ்போஸ் தீஸ் பீப்புள். என்ன மை ரிக்வஸ்ட் டு மை மீடியா ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ்போஸ் தீஸ் ஆன்டி நேஷனல் ஃபோர்ஸஸ், எக்ஸ்போஸ் தீஸ் பீப்புள். எங்களுக்கு நாங்கள் செய்ய விரும்புறதுனால தான், இல்லை நீங்கள் முழுசாக காட்ட மாட்டேங்கிறீங்க, முழுசாக காட்ட மாட்டேங்கிறீங்க. யூ பிளாக்கனைஸ் தி ஃபேஸ் ஆஃப் ஸ்டாலின்ங்கிறேனா, பிளாக்கனைஸ் தி ஃபேஸ் ஆஃப் ஸ்டாலின், ஹூ இஸ் ஆன்டி தமிழ், ஹூஸ் ஃபேமிலி ஹாஸ் டெஸ்ட்ராய்டு தி பேசன்ஸ் ஃபார்மர்ஸ், அதை எப்படி நீங்கள் மறுக்க முடியும்? இதை நாளைக்கு ஒரு டிவி காட்டும், ஒரு டிவி காட்டாது, இந்த டிவி காட்டாது, நான் என்ன பண்ணுறது? நான் கேட்குறேன், கருணாநிதி குடும்பம் ஜெமினி டிவியில் வந்து நீங்கள் அவங்க சொல்கிறத சொல்கிறீங்க காட்டுறீங்க, அப்போ அந்த டிவி சேனல் அங்கே மூடணும்ல? சரி, ஐபிஎல்ல வந்து நடத்தக்கூடாதுன்னா வந்து ரெக்ரியேஷன் சேனல் சீரியல்லாம் டிவியில் நடக்கலாமா? சினிமா நடக்கலாமா? தியேட்டர் போனால் மூட சொல்லுங்கள். ஏங்க அது வந்து கௌதமுக்கும் அமீருக்கும் பாரதி ராஜாக்கும் இதுக்கும் வைரமுத்துவுக்கும் குழப்பு ஓடணும், வயிறு கழுவணும், அதனால் சினிமா தியேட்டர்லாம் நடக்கும், ஐபிஎல் நடக்கக்கூடாதா? ஐபிஎல் ஒரு நாள் இருக்கும், அவ்வளோதானே, நீங்கள் தினந்தோறும் இருக்கீங்க. சரி, இந்த போராட்டத்துக்கு வந்து இந்த 750 பிரிவினைவாதிக்கும் கேட்குறேன்னா, உங்கள் வீட்டில் கல்யாணம் காட்சியும் நடத்தப்படாது காவிரி மேலாண்மை வாரியம் வர்ற வர, செய்வீங்களா? யாரை ஏமாத்துறீங்க? ஐ கைண்ட்லி கோஆப்ரேட் வித் மீ டு எக்ஸ்போஸ் தி ஆன்டி நேஷனல் ஃபோர்ஸஸ்ங்கிறேனா, என்னோட ரிக்வஸ்ட், ஐ பிளீட் வித் யூ. இந்த தேச விரோத சக்திகளுக்கு எதிராக மக்களை திரட்டுறதுக்கு ஊடக நண்பர்கள் துணை வாங்குங்கிறேனா, நாட்டின் ஒருமைப்பாட்டுக்காக. வைகோ அப்போ எப்படி பேசலாம்? ஏன் வைகோ அப்படி பேசணும் தேச துரோகம்னு சொல்லி எந்த விதத்திலையும் டாக் ஷோ இல்லையே, ஏங்குறேனா? ஆகவே நண்பர்களே, வைகோ போன்ற தீய சக்தி ஒரு நிமிடம் வெளியில் இருக்கிறது கூட, ஏன் சொன்னால் இவர் கள்ளத்தோணியில் போனார், ராகுல் ராஜீவ்காந்தியை கொலை பண்ணின எல்டிடியோட நான் ஒரு மாதம் இருந்தேன், அந்த ட்ரெஸ்ஸு போட்டிருந்தேன்னு சொன்னார். எனக்கு இன்னொரு சந்தேகம் கூட,
அவரோட நடவடிக்கைகளை வாட்ச் பண்ணணும். பிரதமர் இங்கே வர்ற அன்னைக்கு நீ ரோடில் வான்னு கேட்குறார், அவர் சென்னைக்கு வரார். அப்படின்னா ராஜீவ்காந்திக்கு எதிராக நடந்த பாதக செயல் போல எதையாவது ஓவர்சி பண்ண வந்தாரா? எதுக்காக வந்தார்? எதுக்காக நீங்கள் ரோட்டில் வாங்கன்னு சொன்னீங்க? எதுக்கு சென்னைக்கு வந்தீர்? அப்போ ராஜீவ்காந்திக்கு எதிராக நடந்த பாதக செயல் போல நடத்துறதுக்கு வந்தாரா காவல்துறை? நிச்சயமாக சொல்கிறேன், நான் உளவுத்துறை வைகோ வாட்ச் பண்ணுங்க. இஸ் அன் ஆன்டி நேஷனல். இந்த நாட்டில் வெளியில் ஜெயிலுக்கு வெளில இருக்கிறதுக்கு ஒரு செகண்ட் கூட இருக்கிறதுக்கு அருகதை இல்லாத ஒரு தேச துரோகி. இவர் யார் சொல்றது? 47 இருக்கிறது நல்லாயிருக்கான். 125 கோடி மக்களுடைய அபிலாஷைகளுக்கு எதிராக ஒரு ஆள் பேசுவாரா? அதுவும் ஒரு பிரதமர் பற்றி இவ்வளோ கொச்சையாக பேசலாமா? சரி, நாம் பேசினா எத்தனை விவாதம் நடந்திருக்கு. ராஜா வந்து வரம்பு மீறுகிறார், வைகோ வரம்பு மீறார்னு இதுவரைக்கும் எந்த டாக் ஷோவும் நடக்கலையே. அதான் நான் சொல்கிறேன், மிஸ்டர் FX16 ஏன் நடக்கலை டாக் ஷோ? அதனால் நான் என்ன சொல்கிறேன், தமிழக அரசாங்கம் தேச விரோத பிரிவினைவாத தீய சக்திகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு கேட்டுக்கொள்கிறேன்.